திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஆஸ்பத்திரி தெருவில் வசிப்பவர் சேகர். இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இப்பொழுது விடுமுறையில் ஊருக்கு வந்துள்ளார். இவருக்கு கவிதா என்ற மனைவியும் மற்றும் மகன்களும் உள்ளனர். இவர் வீட்டின் மாடிக்கு காலை துணிகளை காய வைக்க சென்றபோது வீட்டின் மாடியில் ஒரு ஆண்மயில் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த சேகர் உடனடியாக மாவட்ட வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அடிப்படையில் மாவட்ட வன அலுவலர் அறிவொளி, மன்னார்குடி சரக வன அலுவலர் கோமதி, திருத்துறைப்பூண்டி வன அலுவலர்கள் தனலட்சுமி மற்றும் வன காப்பாளர் குமார் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த மயிலை ஆய்வு செய்தனர். அப்போது அது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மயில் தேசிய பறவை என்பதால் மயிலுக்கு தேசிய கொடி போர்த்தி வீட்டின் உரிமையாளர் சேகர் வன அலுவலரிடம் மயிலை ஒப்படைத்தார். பின்பு அவர்கள் அந்த மயிலை திருத்துறைப்பூண்டி கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உடல்கூறு ஆய்வு மேற்கொண்டனர். திருத்துறைப்பூண்டி பகுதியில் தேசிய பறவை மயில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.